எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துபாயில ஜப்பர்பாய் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸியான ஏரியால இருக்கிறதால கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க வந்தது ஒரு வீக் டே, அதனால ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. ரெஸ்டாரண்ட் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு 40-50 பேர் உட்கார மாதிரி சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் இங்க கொஞ்சம் வச்சிருந்தாங்க, ஆனா நாங்க எதுவும் வாங்கல. இனி நம்ம ஊருக்கு தானே போக போறதுங்கறதால இங்க எதுவுமே வாங்கல. மில்க் அல்வா, அப்புறம் சேவு, முறுக்கு, மிக்சர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருந்துச்சு. நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்குள்ளேயே ஃபுட் எல்லாம் வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, லாலிபப், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யோக் குட்டிக்கு வந்து காரமா சாப்பிட மாட்டான்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம், அதனால அவங்களே கீ ரைஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் மாப்பிள்ள சர்பத் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மாப்பிள்ள சர்பத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு, மைல்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணி காரமாக அந்த மாதிரியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இருந்தால் நிறைய சாப்பிட முடியாது. பீசஸுமே நல்லா இருந்துச்சு, நல்லா ஜூஸியாக இருந்துச்சு. சிக்கன் பீசஸ்லாம், மட்டன் பீசஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்பலாம் பிடிக்கல, அவர் தான் சப்ஸ்கிரைபர். அவரை பார்த்து பிரியாணி வீட்டில் நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு, அது சூப்பராக வந்திருக்கு. இந்த பிரியாணி ரொம்ப மைல்டாக இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது அவரோட ஃபீட்பேக். கிச்சன் ரொம்ப கிளீனாக வச்சுருந்தாங்க, எல்லா டைமும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. நான் சடனாக தான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன், வாங்கன்னு டக்குன்னு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜப்பர்பாய்க்காக, அவர் பிரியாணி டேஸ்ட் பண்ணுங்கிறக்காக வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஹஸ்பண்டோட ஃபீட்பேக். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஒரு சிலருக்கு நல்லா மைல்டாக இருக்கணும், நிறையா சாப்பிட்ணும், பீசஸ் கம்மியாக இருந்தாலும் ஓகே டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும், நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பிரியாணி குவான்டிட்டி நிறையா கொடுத்துருந்தாங்க. பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிட்டோம். சிக்கன் லாலிபப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மாப்பிள்ள சர்பத் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பிரியாணியும் நல்லா இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் போனப்போ எதுவும் ஃபாரினில் போய் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் ஃபீலே கிடையாது, நம்ம ஊர் கடை மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டர் பண்ணதெல்லாம் டக்கு டக்கு நல்லா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி மக்களே, தேங்க்யூ.